வெல்கம் டு ராஜி சாரி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஜர்தோசி எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி சிசர்ஸ் ஆர் கட்டர் ஷூவிங் த்ரெட் என்ன கலர் ஜர்தோசி எடுக்க போகிறோமோ அந்த ஜர்தோசிக்கு மேட்சிங்கில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஷூவிங் த்ரெட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டியூலிப் நீடில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இல்லைனா அயன் நீடல் எதுனாலும் ஓகே தான் பென்சில் அந்த டிசைன் அந்த லீஃப்பை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் எடுத்துக்கணும் இப்போ என்னோட ஜர்தோஸ்டி வந்து டல் கலர் ஓகேங்களா அதனால கோல்டன் கலரில் டல் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதனால் அதுக்கு மேட்சிங்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஷூவிங் த்ரெட் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணுற நீடல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இல்லைனா நீடில் எடுத்துக்கலாம் இதை ஈக்குவலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா எத்தனை வந்து ரைட் சைடில் எத்தனை போடணும் லெஃப்ட் சைடில் எத்தனை போகணுன்னு கவுண்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ண போகிறோம் ட்ரா பண்ணும் போது நம்ம நீட்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணணும் ட்ராயிங்லேயே நமக்கு எதாவது சொதப்புச்சு அப்படின்னா நமக்கு அவுட் புட்டுமே நீட்டாக வராது ஓகேங்களா ஜர்தூசியை இந்த மாதிரி இன்னொரு ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா லிஃப்ட் பண்ணலாம் அந்த நெடில் அப்படி இல்லைன்னா கையாலேயே எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு சைட் வந்து அன்னீவனாக இருக்குது ஸோ திருப்பி திருத்துறோம் அதை கரெக்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த லீஃபை என்ன பண்ணால் ரெண்டாக டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து எம்போஸ்டு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜர்தோசியே நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா ஜர்தோசி செயின் ஸ்டிச் அதுதான் தான் கொடுப்போம் நமக்கு வந்து எம்போஸ்டு லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாக வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கோரா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜர்தோசியில் கோரான்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து இந்த பேஸாக நம்ம வந்து கொடுக்கலாம் எனக்கு மைல்டாகவே இருந்தால் போதும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அயன் இடலில் ஒவ்வொன்றா அப்படியே ரன்னிங் ஸ்டிச்சு நான் கொடுக்குறேன் ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போது பிகினஸ் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறதெல்லாம் எதை மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் போட்டு காட்டுறேன் ஓகேங்களா போட்டு காட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாகவும் போடுறேன் ஓகே இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த ஜர்தோசி வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எண்டிங்கில் வந்து ஃபினிஷ் ஆகணும் ஓகேங்களா எனக்கு எண்டிங்கில் இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகும் போது எக்ஸஸாக எனக்கு என்ன இருக்குன்னா ஜர்தோசி நிற்கிது அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸஸாக இருக்கிற ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா என் ஆட் பண்ணும் ஓகேங்களா இப்போ எக்ஸார் இருக்கிறத கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் என்ஆட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் ஓகேயா இப்போது ஃபஸ்ட்டு பிகினஸ் செய்யக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேயா இப்போது ஸ்டார்ட் பண்ணும் போது ஜர்தோசியாக எங்கென்னக்குள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க ஓகே இப்போ என்ஆட் போட்டேன் இப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போது அந்த லைன்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன் ஓகே இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பொசிஷனை மட்டும்தான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் என்ன பண்ணணும் அப்படியே அந்த லீஃபோட எஜ்ஜுக்கு போகணும் ஓகேங்களா எஜ்ஜில் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் லோட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி மேலே இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஜர்தோசியை லோட் பண்ணுறேன் லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டர் பொஷன் பார்த்து திருப்பி ஒரு செயின் ஸ்டிச்சும் லாக் ஸ்டிச்சும் எல்லாமே அந்த சென்டரில் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லைன்லேயே தான் நம்ம பஞ்ச் பண்ணணும் ஓகேயா இப்போது செகண்டில் செகண்டில் பாருங்கள் நான் மிஸ்டேக்குன்னு சொன்னேன்ல அது இந்த இடத்துல தான் வரும் என்ன மிஸ்டேக் பண்ண போகிறோன்னா நம்ம பஞ்ச் பண்ணுற இடம்தான் தப்பாக இருக்கும் ஓகேங்களா பஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம எம்போஸ்டு லுக்குக்காக ஒரு ஜர்தோசி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஜர்தோசியில் கிராஸாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஜர்தோசியாக லோட் பண்ண போகிறோம் இப்படி லோட் பண்ணும்போது அந்த கிராஸ் அந்த ஜர்தோசி இருக்குது பார்த்திங்களா அது வந்து சென்டராக தான் நம்மளோட எம்போஸ்டில் வந்து படணும் ஆனால் இப்போ பாருங்கள் நான் இப்போது மேலே ஸ்டிச் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலேருந்து தானே லோட் பண்ணணும்னு சொன்னேன் இப்போ மேலேருந்து லோட் பண்ணுறேன் லோட் பண்ணுறது இந்த ஜர்தோஸோட அந்த எம்போஸ்ட் வந்து சென்டரில் படாது ஓகேங்களா பிகினிங்கில் இருக்கும் இப்போ பாருங்கள் த்ரெட்டை எடுத்துட்டேன் இப்போ உள்ள வரேன் இப்போ பிகினிங் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி நம்ம எம்போஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்கே கிடைக்காது தெரியுதா ஸ்டார்டிங்லையே வந்து நம்ம எம்போஸ்டுக்காக கொடுத்த ஜர்தோசியில் வந்து படுது இப்படி படக்கூடாது எப்படி இருக்கணும்னா இப்போ நம்ம ஒவ்வொரு லீஃபாக போட போகிறோம்ல அந்த ஜர்தோசியோட கட்டைங்ஸ் வந்து இந்த எம்போஸ்டுக்காக போட்ட ஜர்தோசியோட சென்டரில் வந்து நமக்கு டச் ஆகணும் அப்போ தான் ஜர்தோசி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ப்ராப்பராக போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அது எதுக்காக அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறணும் அதே இடத்துல தான் எனக்கு அந்த ஜர்தோசி ப்ளேஸ் ஆகிருக்கணும் லாஸ்ட்டு ஸ்டிச் முடிக்கிற வரைக்கும் ஜர்தோசி வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேங்களா அதே மாதிரி ஜர்தோசியை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லாக் ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணால் லோட் பண்ணணும் ஓகேங்களா இப்போது கீழேருந்து மேலே போயிட்டு டிசைனுக்கு போயிடணும் அங்கே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ மேலே இருந்து தான் ஜர்தோசியை லோட் பண்ணுறேன் ஓகேயா இது அஷ்யூஷ்வல் ஃபஸ்ட் மாதிரி தான் இப்போது இந்த ஜர்தோசியோட அந்த எம்போஸ்டு வந்து கரெக்டாக இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஜர்தோசியில் சென்டர்லையோ சென்டர் கீழேயோ பட்டுச்சின்னா இப்போ உங்களுக்கு அந்த ஷைனிங் லுக்கு கொடுக்கும் கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் கர்வ் மாதிரி ஓகேங்களா அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டாவது பஞ்ச் பாருங்கள் மேலே நல்லா தள்ளியே பஞ்ச் பண்ணுறேன் ஓகேயா ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ ஜர்தோசியை லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஜர்தோசி கரெக்டாக அந்த எம்போஸ்டு இருக்குது பார்த்தீங்களா அதோட சென்டர் பொசிஷன் இருக்கும் அதில் தான் வந்து விழுகும் ஓகே எடுத்துட்டேன் நல்லா உள்ளே வச்சு தள்ளுறேன் ஓகேங்களா இப்போ இப்போ தெரியுதா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நம்மளோட போட போட்டுகிட்டே இருக்கும் பார்த்திங்களா அந்த ஜர்தோசி பிகினிங்லேயே நமக்கு வந்து அந்த எம்போஸ்ட்டு மேலே டச் ஆகிரும் ஆனால் அப்படி டச் பண்ணி போடக்கூடாது நமக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம போட போகிற ஜர்தோசி அந்த பிகினிங்கில் ஆக கொஞ்சம் மேலே போய் நம்ம என்ன பண்ணணும்னா பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா அப்படி பண்ணாதான் அந்த அது வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் டபுள் லுக்கும் கொடுக்கும் நமக்கு ஓகேயா இப்போ பாருங்கள் மேலேருந்து எடுத்துட்டேன் சென்டரில் ஒரு ஸ்டிச் அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எம்போஸ்டுக்கு மேலே இருக்குல்ல அங்கே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்து என்ன பண்ணுவோம் த்ரெட்டை இழுத்துருவோம் மேலே இருந்து த்ரெட்டை திருப்பி உள்ளே கொண்டு வந்து அந்த சென்டர் லைனில் பன்ஷ் பண்ணி த்ரெட்டை இழுப்போம் ஓகேங்களா இதே மாதிரி இப்போ ஒன் சைட் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேணாம்னா என்னாட் போட்டு அனதர் சைட் போக வேண்டாம் அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா கண்டினியூ பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிடுச்சா அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே கொடுத்து அப்படியே போயிடுவேன் இந்த சென்டரில் பாருங்கள் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம் மேலே ஒரு செயின் ஸ்டிச் இப்போது எப்பையும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியில் இருந்து உள்ளே வந்து அந்த ஜர்தோசையை லோட் பண்ண போகிறோம் ஓகேயா இந்த மாதிரி க்ராஸ் தான் அப்படி வரும்போது கரெக்டான அந்த சென்டர் லைன்கிட்ட தான் நம்ம பஞ்ச் பண்ணணுங்க பாருங்கள் கொண்டு வந்துட்டேன் இப்போயும் நான் என்ன பண்ணுறேன் அந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து நான் வந்து லோட் பண்ணுறேன் ஓகேயா இப்போது எம்போஸ்டு லுக் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஜர்தோசியை வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா எம்போஸ்ட் லைனுக்கு அதுக்கு பதிலாக ரெண்டு ஜர்தோசி நீங்கள் கொடுத்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு ஓகேயா ஓகே இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் ரைட் சைடு எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் இப்போது ஜர்தோசியாக லோட் பண்ணணும் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் ரெண்டு சைடுமே ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம் வேறு எதுவும் பண்ணல ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் ஓகே இப்போ போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே லீஃபை விட மாட்டோம் இதை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஓகேயா செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதோடய லுக் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஓகே இதுதான் நம்ம போட்ட अंदी एम्बोड ओके ट्राई पड़ी पांग ओके थैंक्यू थैंस फॉर वाचिंग प्लीज सब्सक्राई मै चेनल फार मोर वीडियो थैंक्यू